தி இங்யாங் மாஸ்டர் ஜீரோன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு புது பாகம் வந்திருக்குது ஒரு புது படம் இங்யாங் மாஸ்டர்னு ஏற்கனவே நம்ம ரெண்டு படம் பார்த்திருப்போம் அந்த ரெண்டு படமுமே பிந்தைய கதைகள் அந்த கதைகளுக்கு முந்தைய கதை பிரீக்குவல் கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய அந்த மாய உலகத்தை பத்தி அந்த மாய வித்தைகளை பத்தி எல்லாம் நாம தெரிஞ்சுக்க போறோம் என்ன எதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் மூணு பாட்டு இருக்கு வரிசையா ஒவ்வொன்னையும் போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அபினோசைமை அப்படிங்கிற ஒருத்தரை காட்டுறாங்க நம்ம படத்தோட ஹீரோவும் இவர் அவருக்கு ஒரு கனவு கனவுல யாரோ புதைக்கப்பட்டிருக்கிறாப்ல காட்டுறாங்க கையில குட்டியா ஏதோ ஒரு அனிமலோட குட்டியை காட்டுறாப்ல தெரியுது என்ன விலங்குன்னு நமக்கு சரியா தெரியல அத பார்த்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு எவனோ வந்து வெட்றாப்புலையும் காட்டுறாங்க இது கனவு தான் நம்ம ஹீரோக்கு வர்ற கனவு அப்படியே சீனு கட்டு அடுத்து பார்த்தா ஒரு லேடியை காட்டுறாங்க அவங்க படுத்திருக்கிற ரூம்ல கொசு வெரைட்டிக்காகவா என்னன்னு தெரியல புக மாதிரி ஏதோ ஒன்னு கிளம்பிக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு வீண சத்த மாதிரி ஒன்னு கேட்கும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் உள்ள இருக்குது அதுல இருந்து தானா சத்தம் கேட்குது ஏதோ அப்படியே ஜொலிக்கிறாப்ல காட்டுறாங்க அது கூற வர அந்த ஜொலிப்பு மேல போகும் ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் தூரத்துல நம்ம இருந்து ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் தூரத்துல தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற இந்த கதையில அந்த நாட்டோட அரண்மனை பேலஸ் இருக்குது பேரரசர் அந்த அரண்மனையில தான் இருப்பாராம் அந்த நாட்டுக்கான சட்டம் என்ன பாலிசி என்னங்கறதெல்லாம் அவரோட ஒப்புதலுக்கு பேருதான் பிறகுதான் சட்டமாகும் ஆனா தனியால அவரால ஆட்சியெல்லாம் அமைச்சர முடியாது அவருக்கு ஆலோசனை சொல்ல அரசாங்கத்தை நடத்த நிறைய பேர் தேவைப்படுறாங்க அவங்களுக்கு பேரு இன் யாங் மாஸ்டர்ஸ் அரசாங்க வேலைக்கான ஆட்கள் படிச்சு தேறி வரணும் அந்த படிப்பை சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே ஸ்கூலையே அரசாங்கம் நடத்துது அங்க வந்து படிக்கிற பசங்களுக்கு நாம எப்படி ப்ரீ கேஜில இருந்து இப்ப ஆரம்பிக்கிறோம் ஒரு காலத்துல அரை கிளாஸ் ஒன்னாம் கிளாஸ்ன்னு ஆரம்பிச்சோம் இவங்க அப்பரண்டைஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நம்ம வடிவேலு செய்யல சொல்றதா இருந்தா அப்பரசண்டிங்க அந்த ஸ்கூலோட கல்வி தகுதியில கீழ இருக்கிறவங்களை தான் அப்பரசிங்கன்னு வாங்கலாம் இந்த படிப்பு படிச்சு அப்பிரசண்டியை ஆரம்பிச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போலாம் இன்யாங் மாஸ்டர் ஆகலாம் ஆனா இதெல்லாம் படிக்காம சாதாரண சிவில் வேலை வேலையாள் வேலை எல்லாம் பாக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களால பெருசா முன்னேற முடியாதான் இப்ப இந்த காட்சியில நீங்க பாக்கும்போது நிறைய பச்சை கலர் ட்ரெஸ் போட்ட ஆட்கள் எல்லாம் வருவாங்க அவங்க எல்லாம் டாக்டர்ஸ் முன்னாடி ஒருத்தர் ஆரஞ்சு கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு அவர்தான் இன்யாங் மாஸ்டர் கும்பிடு போடுறாங்கல்ல அவங்க எல்லாம் நம்ம அப்பிரசன்னீங்க இங்க பல டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டு நாம எப்படி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு படிக்கிறோமோ அப்போ அங்க இருந்த வேற அங்க ஒரு டாக்டர் வாத்தியாரு குருஜி போட்டோல இருக்கிற ஒருத்தர் காமிச்சு இவர் யாருன்னு இவர் பேரு தெரியுதான் ஒரு காலத்துல கவுன்சிலரா இருந்தவர் ஆனா நாட்டை விட்டு விரட்டப்பட்டார் அந்த கோவத்துலயே மனுஷன் இறந்தும் போயிட்டாரா அதன் பிறகு நம்ம தலைநகரத்தின் மீது பல வியாதிகள் பல அழிவு பல பிரச்சனை இது எல்லாம் அவர் கோபமா இறந்தாருல அவரோட பழிவாங்கல் நடவடிக்கைன்னு எல்லாம் நினைச்சாங்களா அவரோட சாபம்னு நினச்ச

நாம பண்ணணும்னு இங்க இவர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அத பண்றவங்க தான் இங் மாஸ்டர்ஸ்னு வேற சொல்றாரு அடுத்து பார்த்தா இன்னொரு கிளாஸ்ல இருக்கிறதுலயே ரொம்ப கொடுமையான விஷத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு ஒரு அப்புற சண்டி அதுக்கு வாத்தியாரு ஒரு பாம்ப விஷம் இருக்கிற ஒரு பூரான விஷம் இருக்கிற ஒரு செலந்திய ஸ்பைடரை தோல்ல விஷம் இருக்கிற ஒரு தவளைய இது எல்லாத்தையுமே ஒரே பானைக்குள்ள உயிரோட போட்டுறணும் மூடி வச்சிடணும் ஒரு நாளைக்கு பிறகு அதை அந்த நாளுல எது உள்ள உயிரோட இருக்குதோ அதோட விஷம் தான் படு பயங்கரமா இருக்குமா இப்படி ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுத்துட்டு கிளாஸ் இந்த கிளாஸ்ல ஒரு மரத்துல இருந்து தான் நமக்கு விறகு கிடைக்குது அந்த விறகு ஏரிக்கப்படும் போது வெறும் சாம்பல் கிடைக்குது அந்த சாம்பல் மண்ணுக்குள்ள புதஞ்சு 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 பல ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு அது தனிமங்களாக மெட்டலா நமக்கு திரும்ப கிடைக்குது கல்லா கரியா தனிமமா கிடைக்கிற அந்த ஐட்டத்துக்குள்ள இருந்து நமக்கு சொட்டு சொட்டா தண்ணி கிடைக்கும் இப்ப கூட பூமியில போர் போட்டு உரியமே அதெல்லாம் கீழே இந்த மாதிரி கற்களுக்கு நடுவுல இருக்கிற தண்ணி தான் அந்த தண்ணி மறுபடியும் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்த அதே மரத்துக்கு வளர்றதுக்கு ஊட்டச்சத்தா அந்த மரத்துக்கு போய் சேருது எல்லாமே தண்ணியில தான் ஆரம்பிக்கும் தண்ணியில தான் முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையார் விளக்குறாரு இவங்க கிளாஸ் இடத்துக்கு வெளியில ஒரு பெரிய மணிமகர மாதிரி இருக்கு பாருங்க ஒரு மணிக்கோபுரம் மாதிரி இது அவங்க கடிகாரம் வாட்சுங்கிறாங்க இதுல எப்படா மணி பாப்பீங்க தெரியல இங்க கூட நிறைய தண்ணி இருக்கும் இந்த தண்ணியும் அதே மாதிரி பூமிக்கடியில இருந்து வந்த தண்ணி தான் அப்படிங்கிற அப்பல வாத்தியார் காட்டுறாரு அடுத்து ஒரு இங்கியாங்க மாஸ்டர் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறார் கண்கட்டு வித்தையை பத்தி கிளாஸ் எடுக்கிறார் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அவன் கையில சூடு வைக்கிறார் அது சூடுன்னு சொல்லிட்டு தான் வைப்பாரு ஐயோ எரிதே எரிதேன்னு கத்துவான் அவனை ஒருத்தன் புடிச்சுட்டு இருக்கிறான் பாருங்களேன் ஊதா சட்டை அவனை நோட் பண்ணிக்கங்க அவன் அந்த ஸ்டூடெண்ட்டை புடிச்சுக்க இவர் சூடு வைக்கிறார் அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே அது சூடு கிடையாது அது ஒரு சாதாரண குச்சி ஆனா இது சுடக்கூடிய குச்சின்னு சொல்லி வச்சேன் அதை நம்புனா அவன் நம்புனதுனால அவனோட உடம்பு சூட்டுக்கு ரியாக்ட் பண்ணது உண்மையிலேயே இந்த குச்சியில சூடே இல்லை அப்படின்னு

மாதிரி அவங்க எல்லாம் ப்ளூ கலர் சட்டை போட்டிருப்பாங்க அதுக்கும் அடுத்து சீனியர் வாத்தியார் அவங்க எல்லாம் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அதுக்கும் அடுத்து மாஸ்டர் ஹெச் எம் அவர் தான் அந்த ஆரஞ்சு கலர்ல ட்ரெஸ் பண்ணிருப்பார் இவருக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாரு அவரை தான் த கிரேட் இங் யாங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வரைக்கும் அந்த இங் யாங் மாஸ்டருக்கான ஆபீஸ்

வந்து வெட்டினா இத பத்தி மாஸ்டர் கிட்ட எடுத்து சொல்றாரு இவர் நம்ம ஹீரோ எப்பயோ நடந்த உன் அப்பா அம்மாவோட சாவை பத்தி தான் நீ கேட்டிருக்க உன்னோட பேரண்ட்ஸோட சாவை தான் நீ கனவுல பாக்குற ஆனா கொன்னது யாருங்கிறத நீ பார்க்க முடியாதபடி உன்னோட பயம் அதை ஒன்ன தடுக்குது அந்த பயத்தை தாண்டினா உங்க பேரண்ட கொன்னது யாருங்கிறத உன்னால கண்டுபிடிக்க முடியுங்கிறாப்ல அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு மாஸ்டர் சரி நீ எதிர்த்து வெளியில வரும்போது அங்க ஒரு நாலு பேர் வாத்தியாருங்க நினைக்கிறேன் நீ பெரிய எவனாம ஏதோ பயங்கர கண்கட்டு எல்லாம் காட்டுவியாமே எங்க காட்டு பாப்பான் அப்படின்னு கேட்க என்ன பண்ணனும் இப்ப இவன் கேப்பான் அதோ அந்த தவளைய வெடிக்க வை பாப்போம் சாகடி பார்ப்போம் நாங்க ஒத்துக்குறோங்க ஆனா இது கோயில் கோயில் இந்த மாதிரி ஒரு உயிரை அழிக்கலாமான்னு கேட்டா அதெல்லாம் அழிக்கலாம் தப்பு இல்ல காட்டுறா அப்படின்றாங்க சரின்னு ஒரு இலைய பிச்சு இந்த இலைய வச்சு அந்த தவளைய நான் கொள்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த இலைய அப்படியே உதிவுறான் அந்த இல அப்படியே மெதுவா போய் அந்த தவளையோட மேல அப்படி பட்டதுமே அடுத்த செகண்ட் வெடிச்சு செதறும் அந்த ரத்தம் எல்லாம் இவங்க மேல தெறிக்கும் இதையெல்லாம் அந்த பக்கத்துல அரண்மனையில் இருக்கிற ஒருத்தன் கவனிக்கிறான் இளவரசியோட சொந்தக்கார பையன் பெரிய வித்தக்காரனா இருப்பானோ அப்படின்னு அந்த சொந்தக்கார பையன் நினைக்கிறான் நம்மால் சும்மா இல்லாம அந்த தவளையை கொன்னதுக்கு நீங்க நாலு பேரும் கேட்டதான் காரணம் சோ அந்த தவளை உங்க நாலு பேர்ல பழி பழிவாங்கும்

தெரியும் ஆனா அடுத்த நொடி பார்த்தா அது எலி கிடையாது சாதாரண பை யோ நீ பெரியால் தாயா கண்டிப்பா இளவரசியை நீ தாயா காப்பாத்தணும்னு கையோட கூட்டிட்டு வந்துறாரு நம்மளால முன்னாடி உட்காந்துருக்கான் இளவரசி அந்த பக்கம் உட்காந்துருக்குது அடிக்கடி கனவுல ஏதோ ஒரு டிராகன் வருதான் ஏதோ தப்பா நடக்க போதுன்னு பயமா இருக்குன்னு எதுக்கு ஒரு வீணை வந்து உடஞ்சு கிடக்குது நரம்பெல்லாம் அங்கங்க பிஞ்சு போய் கிடக்கும் ஒவ்வொரு நரம்பும் ஒரு டிராகனா வந்து தன்னை பயமுடுத்ததா சொல்லிட்டு இருக்கா சரி நம்மளால என்ன பண்ணலாம் பாக்கலாம்னு அன்னைக்கு ராத்திரி காத்திருக்கிறார் சொந்தக்கார பையன் என்ன நினைக்கிறேன்னு விசாரிப்பா என்ன அந்த பொண்ணு நீதான் தான் கட்டிக்க போறியான்னு கேட்டா ஐயோ அந்த தகுதி எனக்கு இல்ல அவங்க ஸ்டேட்டஸ் என்ன ஏன் ஸ்டேட்டஸ் என்ன வாய்ப்பே

அப்படிங்கிறப்பல சொல்றாரு நம்ம ஹீரோ இந்த வைப்ரேஷன் என்னங்கறத தான் இப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணும் பில்டிங் கடில ஏதாவது இருக்கா அப்படினு செக் பண்றாரு மூடியோட ஒரு பாட்டில் இருந்தா எடுத்துட்டு வா ஓடுங்கறாரு சொந்தக்கார பையில ஓடுறான் இளவரசர் இந்த பக்கம் வருவாங்க அதே சமயம் கீழ இருந்து ஒரு அதிர்வு விருட்டுன ஏதோ ஒரு ஒரு லைட் அப்படியே அவள சுத்த ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு கட்டுக்குள்ள அவன் வந்துகிட்டு இருக்கான் அதே சமயம் சொந்தக்கார பைய பாட்டிலை கொண்டு வந்து தூக்கி போட பாட்டிலை எடுத்து இவர் மேஜிக் போட மந்திரம் போட ஆரம்பிக்கிறார் சுத்தி இருந்த அந்த ஃபோர்ஸ அந்த பாட்டிலுக்குள்ள மந்திரம் போட்டு அடைக்கவும் செஞ்சிட்டார் அப்படி மாங்கி விளப்பும்போது சொந்தக்கார பையனா ஓடி போய் பிடிப்பான் நம்ம ஹீரோ அத நக்கல் பண்றாப்ல உனக்கு பிடிச்ச அந்த பொண்ணு மயங்கி விழும் போது போய் அப்படியே ஓங்கி போய் பிடிச்சே எப்படி ஃபீல் பண்றன்னு கேப்பாப்ல ஃபீலிங் எல்லாம் நல்லா தான் இருந்தது ஆனா அது முக்கியம் இல்லங்கறாப்ல அந்த பாட்டிலுக்குள்ள ஏதோ அடைச்சேப்பா அது என்னதுப்பா அப்படின்னு கேக்குறாரு பாத்தா உள்ள அப்படி ஒண்ணும் பெருசா எதுவும் இல்ல அந்த போர்ஸ் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காப்ல இளவரசி இந்த பக்கம் முடிச்சிடுறாங்க என்ன ஒரு டிராகன் கவரை பார்த்தது ஹீரோ தான் காப்பாத்தினதா புலம்பிக்கிட்டு இருக்கிறா அந்த ஏரியாவை விட்டே வெளியில வந்து பாட்டில திறந்து விடுறாரு அந்த பக்கம் பார்த்தா அந்த கொடூரமான விஷத்தை யாரோ ஒரு பானைக்குள்ள ஒவ்வொரு ஐட்டமா போட்டு தயாரிக்க முயற்சி பண்றாங்க நல்லா தெரியுது மூஞ்சி எல்லாம் நமக்கு காட்டல அதோட விளைவோ என்னவோ தெரியல அரண்மனை பக்கம் ஒரு பொட்டி மாதிரி தெரியுது அந்த பொட்டிக்குள்ள எட்டி பார்த்துட்டு ஒரு அம்மா அப்படியே வாங்கி விழுகுது உள்ள என்னடான்னு பார்த்தா நம்ம குருகுலத்துல படிச்சுக்கிட்டு இருந்தா நல்ல லீடரு ப்ரொமோஷன் அந்த பையா செத்து பணமா கிடக்குறான் அந்த நியூஸ் குருகுலத்துக்கு வருது படிச்சு ப்ரொமோஷன் வாங்கின ஒருத்தனே செத்து போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சா அப்புறம் அது நம்ம ஸ்கூலுக்கு தான் அவமானம் அதனால அதை சூசைடுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அடுத்த லீடரை தேர்ந்தெடுக்கறங்கிற மாஸ்டர் சொல்றாரு ஒருத்தர் நம்ம ஹீரோவையே தேர்ந்தெடுக்கலாமே லீடரா அப்படின்னு விசாரிக்க அன்னைக்கு எதிர்த்து பேசினா இல்லையா ஒரு வாத்திய அந்த வாத்தி அதெல்லாம் முடியாதுன்னு பிரச்சனை பண்றாரு நம்ம குருஜி வந்து மாஸ்டர் வந்து ஒரு ஐடியா கொடுப்பார் இதன் மூலமா தான் நம்ம லீடரை தேர்ந்தெடுக்கணும் உடனே வாத்தியார் இந்த பக்கம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பாத்தி உங்க லீடர் ஒருத்தவன் இறந்து போயிட்டா அவன் சாவனாங்க வெளியில சூசைன்னு சொல்லி வச்சிருக்கோம் ஆனா உண்மையான குலகாலி உங்கள ஒருத்தரா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவனோட பதவிக்கு ஆசைப்படுறதா இருந்தா நீங்க எல்லாருமே அடுத்த அந்த பதவிக்கு போறதுக்கு தகுதியானவங்க தான் சோ உங்கள யாராவது ஒருத்தர் அவனை கொல்லவும் வாய்ப்பு இருக்குது எரி எப்படியோ உண்மையிலேயே அவனை கொன்னது யாருங்கிறத யாரு கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் ப்ரமோஷன் அவங்க தான் அடுத்த ஸ்கூல் லீடர் அப்படிங்கிறப்ப சொல்லிடுறாரு அப்புறம் சண்டிகள்லாம் குஷி ஆயிரானுங்க ஆனா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம பயம் எழுந்திரிச்சு வெளியில கிளம்ப ஆரம்பிச்சிட்டா எங்கேயா போறான்னு கேட்டா எனக்கு இந்த ப்ரொமோஷன்ல ஆர்வம் இல்லைங்கிறான் ஆர்வம் இல்லையா அப்படின்னு வாத்தி கேட்டா ஆமா அந்த பதவி கிடைச்சி என்ன ஆயிட போதும் அப்படிங்கிறப்ப எல்லாம் கேஷுவலா எடுத்துக்கிறாரு நம்ம ஹீரோ எப்பா உனக்காக அங்க ஒரு வாத்தி வாதாடிக்கிட்டு இருக்காரு நீ என்னப்பா இவ்வளவு பொறுப்பு இல்லாம பேசுறேங்கிறாரு இவர் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ ஹெச்எம் எல்லாத்துக்குமா இந்த போட்டியை நடத்த சொல்லியிருக்காரு நீ இந்த போட்டியில கலந்துக்கணும் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இது என் உத்தரவுன்னு டாப்ல வெளியில வந்தா வெளியில அந்த பாசக்கார வாத்தியாரு

வந்துச்சுன்னா அதனால மீற முடியாது நான் அந்த கேஸை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வருவான் வழியில அதுக்குள்ள மித்த அப்ரசன்டிஸ்கள் எல்லாம் அந்த பயா கிணத்துக்குள்ள விழுந்து தான் செத்து போயிருப்பான் நான் கூட ஏதோ பெட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னல ஆக்சுவலா அது கிணறா தான் விழுந்து செத்து போயிருப்பான் அதுவும் அவரோட வீட்ல அதனால அந்த வீட்டுக்குள்ள விசாரணை பண்ணனும்னு மித்த அப்ரசன்டீஸ்கெல்லாம் வாசல்ல வந்து நின்னா வேலைக்காரர் விரட்டி விடுறாரு ஒரு பயா உள்ள போக முடியல அந்த அப்பர்சென்டிஸ்க்குள்ள ஒருத்தன் நம்ம ஸ்கூல்ல ஹெச்எம் முன்னாடி வந்து நின்னு இங்க இருக்கிற எல்லா பேரோட கையெழுத்தையும் நான் செக் பண்ணனும்ங்கிறான் என்னத்தவன் கண்டுபிடிக்க போறான்னு தெரியல இந்த போட்டியாளர் நம்ம ஹீரோக்கு போட்டி இவ தான் தெரியுது அதே சமயம் அந்த பக்கம் அரண்மனையில நம்ம இளவரசி நான் உன் லவ் பண்றேங்கிற மேட்ர அந்த சொந்தக்கார கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவனும் உங்க லெவலுங்க ஏன் லெவலுங்க உங்க தகுதி எங்க ஏன் தகுதி எங்க அதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு கால் செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தா அப்ப நான் தயாரா அப்படின்னு சொல்லி முடிக்கல அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான் எனக்கு ஒரு உதவி தேவை வந்து நிக்கிறான் கட் பண்ணா இறந்து போனாரில அந்த லீடரோட வீட்டை கட்டுறாங்க வாசல்ல நம்ம பயன் நிக்கிறான் யாருப்பா அப்புற உள்ள விட முடியாதுப்பான்னு சொல்லிட்டு இருப்பாரு வேலைக்காரர் ஆனா பின்னாடி இந்த சொந்தக்கார பயில பார்த்ததும் ஐயோ அரண்மனையில இருந்து வந்திருக்கவர் வாங்க வாங்கன்னு உள்ள வரவே இருக்கிறான் உள்ளே இருந்து ஒரு லேடி ஓடியாரு வாங்க வாங்க துக்கோசாரிக்க வந்தீங்களான்னு சந்தோஷப்படுது அந்த அம்மா ஆமா எங்க அவன் இறந்து கிடந்தான்னு கேட்டா இந்த

வாயை செக் பண்ணும்போது பயங்கர தொன்னாட்டம் என்னடா பார்த்தா யாரோ விச வச்சிருக்காங்க அந்த விசச்ச சாப்பிட்டதுனாலதான் ராத்திரி சமயத்துல அவனுக்கு பயங்கரமா தாகம் எடுத்திருக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக கணத்து பக்கம் வந்திருக்கிறான் புடிச்சு தள்ளி விட்டு இருக்காங்க இப்படிதான் அவன் கண்டுபிடிக்கிறதுங்க அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா லைப்ரரி பக்கம் அந்த கையெழுத்த செக் பண்ணு சொன்னவன் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க வந்து ஏதோ ஒரு புத்தகத்துல தேடிக்கிட்டு இருக்கிறாரு சில விஷயங்களை இந்த பக்கம் நம்ம சொந்தக்காரர் அவரு ஒரு இசை அறிவிதான் போல அவரு இசையில அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்காரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு சொல்லலாம் எதுக்கு ஒருத்தர் எல்லாரையும் தாண்டி கொஞ்சம் இருக்கிறாரு மேபி அடுத்த பேரரசராக இவர் இருக்கலாம் இல்ல இவரே பேரரசரா கூட இருக்கலாம் ஆனா ஆள் கொஞ்சம் கெத்தா இருக்காரு மேபி இளவரசரா அரசரா பேரரசரா தெரியல ஆனா அவரு அந்த பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க அவன் ஏதோ ஒரு நறுக்கு பிறந்தவனாமே உண்மையா அப்படின்னு விசாரிக்கிறாரு நம்ம ஹீரோ பத்தி ஏங்கையா கேக்குறீங்க அப்படின்னு நம்ம சொந்தக்கார பையன் இளவரசியோட வீட்டுல இருந்து ஒரு டிராகனையே அடிச்சு வரட்டானாமே ஒரு பேய் டிராகனை நீ கூட இருந்தே ஆமே விசாரிக்கிறாரு ஆமா அது இவன் கண்டிப்பா நறுக்கு தான் பறந்து இருக்கணும்னு சொந்தக்காரனு சொல்றாரு ஏன்னா ரொம்ப ரூடா நடந்துக்கிறானா எது ரூடா நடந்துகிறாப்லையான்னு இவரு விசாரிக்கிறாரு அப்படியே கொஞ்சம் தள்ளி எடுக்க பார்த்தா நம்ம ஹெச்மா உக்கார வச்சிருக்கிறாங்க அவரு நடந்த இந்த கான்வர்சேஷனை கேட்டு சிரிக்கிறாரு அவன் ஒண்ணு நரி கிடையாது அவன் சாதாரண மனுஷன் தான்ங்கிறாரு ஆனா அந்த பையன் சின்ன குழந்தையா இருக்கும் போதே பெத்தவங்களை அந்த பையனோட கண்ணு முன்னாடியே

முடியுமா அவ்வளவு படிநிலை இருக்குது நம்ம ஸ்கூல்ல நான் லீடர் ஆயிட்டேன்னா அரசாங்க பதவி எனக்கு கிடைக்கும் அதுவும் முப்பது படிநிலை சொன்ன ஓரளவு மேல வந்து மேல ஒரு நூத்தொன்பது பேர் இருக்கிறானுங்களா எல்லா பேருமே இதே ஸ்கூல்ல லீடரா தகுதி அடைஞ்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போனவங்க அந்த நூத்தொன்பது பேர் தான் இந்த அறுபது லட்சம் மக்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்களா அந்த அதிகாரிகளுக்கு அரச ரத்தங்களுக்கு நம்மள மாதிரி அப்பரசண்டிகளை கண்டா மனுஷங்களா கூட நினைக்க தோணாதான் இதுல நான் எவ்வளவு பெரிய ஆளாக ஆசைப்படுறேன் தெரியுமா மன்னருக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய த இங் யாங் மாஸ்டர்னு சொல்லுவாங்க இல்ல அந்த இடத்துல போய் உட்காரணும்னு ஆசைப்படுறேன் அதான் தன்னோட லட்சியங்கிறாரு அதுக்கு நான் முத லீடர் ஆகணும் இந்த ஸ்கூலோட லீடர் ஆகியே ஆகணும் நாற்பத்தஞ்சு வயசாகியும் எனக்கு கல்யாணம் இல்ல புள்ள குட்டி இல்ல எனக்கு போதிய நேரம் இல்ல அப்படிங்கிறாரு அந்த போட்டியால சரிப்பா இதையெல்லாம் ஏன்பா என்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்டா சூனிய வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பொம்மையில ஒரு கையெழுத்து இருந்திருக்குது ஹேண்ட் ரைட்டிங் இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பேரோட ஹேண்ட் ரைட்டிங்க நான் செக் பண்ணி பாத்துட்டேன் அந்த சூனிய பொம்மையின் மீதி இருந்த கையெழுத்தும் உன்னோட கையெழுத்தும் மேட்ச் ஆகுது உங்க ரெண்டு பேரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் போகுது அப்ப நீதான் அந்த லீடர கொன்னு இருப்ப அப்படிங்கிறாப்ல குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆமா ரெண்டு கையெழுத்தும் ஒத்து போகுது ஹேண்ட் ரைட்டிங் ஒத்துப் போகுது அப்பா நீதான அந்த லீடரை கொண்டு இருக்கணும்ங்கறாப்ல இன்னும் சில அப்ரசன்டிஸ்களையும் கையோட கூட்டிட்டு வந்து இருக்கிறாரு பண்றதுக்கு

அந்த பெல் அடிச்சதுமே இவனோட பாடியை சுத்தி ஒரு அதிர்வு உணரலாம் வேண்டாத வார்த்தை தானே இதெல்லாம் விசாரிக்கிறாரு விசாரணை முடியிறவரை இந்த பயில பிடிச்சே வைங்க விட்டுறாதீங்கன்னு உத்தரவு போறாரு பிடிக்காத வார்த்தை அதே சமயம் நம்ம சொந்தக்காரர் இந்த பக்கம் வராரு இளவரசிய காணோம் அப்படின்னு வந்து நிக்கிறாரு ஒண்ணுக்கு ரெண்டு குதிரையோட அதே சமயம் நம்ம பயில இழுத்துட்டு போக பாக்குறாங்க கட்டி விட்டு இருந்த அந்த கட்டை அவுத்துக்கிட்டு அந்த அப்புற சண்டி சிவக்கூடிய எவ்வளவு அழகா சண்டை போறா பாருங்க இவங்க சண்டைய ஒரு டான்ஸ் மாதிரி அழகா இருக்குல்ல இத்தனைக்கும் அவர் ரொம்ப சீரியஸாவே சண்டை போடல சும்மா காமெடியா தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு புடிங்கிறான்னு வார்த்தை வேற உத்தரவு வண்டியை திருப்பு

ஒவ்வொருத்தன் உடமையும் பிடிச்சு புடிச்சு பாஞ்சாரு அப்புறம் தரையிலேயே இப்ப சுத்தி சுத்தி ஆஹா ஒரு பந்தை சுத்தி விட்டா எப்படி சுத்திக்கிட்டு போவோமோ அந்த மாதிரி போறாரு. புயல் வேகத்துல போறாரு. ஒரு வழியா அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டலான்னு பார்த்து எகிரி குறிக்கிறார் ரெண்டு மூணு பேர் மேல ஏறி கோட்டச்சவர் மேல ஏறிட்டார் வெளியில நம்ம சொந்தக்கார பைய குதிரை வேற அந்த பக்கம் ஓட்டிட்டு வர அழகா குதிரை மேல ஏறி குதிரையில சவாரி பண்ணவே ஆரம்பிச்சார் அப்புறம் சண்டிசுகள்லாம் கலவை திறப்பம்டான்னு ஓடியாந்து கேட்டு கலவை திறக்க பாக்குறாங்க அப்புறம் ஒருத்த மேல ஒருத்த ஏறி கோட்டச்சவர் மேல ஏறி நின்னு பார்த்தா குதிரை வண்டில அவங்க எஸ்கேப் ரொம்ப தூரம் வந்த பிறகுதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்ம பைய விசாரிக்கிறான் சொந்தக்காரரும் என்னாச்சுங்கிறத சொல்றாரு உங்களுக்கான ஒரு லெட்டரை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறா லெட்டரா எனக்காக நீ எழுதுனதான்னு இளவரசி சந்தோஷப்படுறாங்க அவன் முன்னு இருக்கிறான் இவங்க ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பூங்கொத்து மாதிரி செடி கொத்த கிஃப்ட் மாறி கொடுத்துருக்காரு அந்த செடியை சுத்தி தான் அந்த லெட்டர் இருக்குது அந்த லெட்டரை எடுத்தும் படிச்சு பாக்குறா படிச்சு பார்த்தவளோட முக ஒரு மாதிரியா மாறுதுங்க நம்ம பையன் சோமாவே உட்காந்துட்டு இருக்கிறான் அந்த அம்மா கண்ணுல கண்ணீர் அப்படியே பொங்கி நிக்குது ஏன்னா லவ் பண்ற பொண்ணுகிட்டேயே போய் அரசருக்காகவே அந்த பக்கம் வேற ஒரு இளவரசி இருக்கிறாளே எசுக்காவோட பொண்ணு அந்த இளவரசி தானே அவரை கட்டிக்கணும் ஏன் சம்பந்தமில்லாம இல்லாம ஏன் கிட்ட அவர் வராருங்கிறாப்ல இந்த அம்மா கேக்குது பத்தாததுக்கு இவ்வளவு வேற அரசர் கூட்டு இருக்கா பல்லக்கு ரெடியா இருக்குங்கிற அந்த அம்மா ஏயா இந்த லெட்டரை நீ கொண்டு வந்ததுதான் கேக்குது என்னால என்ன பண்ண முடியும் அவர் அரசர் என்னால மறுக்கவே முடியாது அப்படின்னு இந்த அம்மா கிட்ட மன்னிப்பு தான் கேக்குறான் அவளுக்கோ அழுகையா வருது இந்த லெட்டரை மட்டும் நீ எங்கிட்ட இருந்து கொண்டு வந்து குடுக்கலன்னா இந்த லெட்டரை படிச்சிருக்க மாட்டேன் மன்னரோட உத்தரவையும் நான் கேட்டிருக்க மாட்டேன் இப்ப வேற படிச்சு தொலைஞ்சிட்டேன் இது அரச கட்டல இதை ஏத்துக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் நானும் ஏத்துக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டேன் முன்னாடியே சொல்லிருக்கலாம்லன்னு சொல்லி அந்த அம்மா அழுகுது கண்ணீர் அப்படியே அந்த காதல் கடிதத்தின் மீது படும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கணும்னு அழுகுறாங்க இந்த அம்மாவுக்கு பத்து வயசு இருக்கும்போது ஒரு கோயில்ல பணிவிட பண்ணணும்னு ஒரு இளவரசியை நேர்ந்து விட்டுருப்பாங்க சில வருடங்களுக்கு பத்து வயசு வயசுலயே நான் கோயில் வேலைய பாக்குறதுக்கு போயிட்டேன் இப்பதான் திரும்ப வீடு சேர்ந்து இருக்கேன் எங்க அம்மா கூட இருந்திருக்கறேன் அது பொருட்களையே அவங்களுக்குன்னு சொல்லி அழுகிறாங்க இல்ல இல்ல அம்மா இறந்து போச்சு போல அம்மாவோட இறப்புக்கு கூட கூட இருக்க முடியல ஏன்னா என்ன கோயில்ல வச்சிருந்தாங்க அம்மா இறப்பையும் நான் பாக்கல கடைசியில ஓமேல ஆசைப்பட்டா நீயே இன்னொருத்தவரோட லெட்டரை கொண்டு வந்து ஏன்ட்ட கொடுக்குற லவ் லெட்டரை இதை விட கொடுமை என்ன வேண்டி கிடக்குதுன்னு சொல்லி அழுகிறா இவன் சிம்பிளா என்ன மன்னிச்சிருன்னு மட்டும் தான் சொல்றான் நான் உன்ன வெறுக்குறேன்னு சொல்லி அந்த கடிதத்தை சுருட்டி வீசுறாங்க எனக்கு இந்த இடம் பிடிக்கல யாரையும் பிடிக்கலங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஓடுவா பின்னாடியே பிடிக்கிறதுக்கு கிளம்பலான்னு அதே சமயம் மணி அடிக்கிற சத்தம் அந்த அதிர்வு இவனோட பாடி மேலையும் தெரியுது இளவரசியோட பாடி மேலையும் தெரியுது வெளியில ஓடியாந்தாங்கல்ல காதல் தோல்வியில அப்படி வெளியில ஓடியாரும் போது அவங்க உடம்புக்குள்ள இருந்து அன்னைக்கு ஒரு ஒளி வெளியில வந்தது இல்லையா அவங்கள சுத்துச்சு இல்லையா அதே ஒளி இப்ப இவ உடம்புல இருந்து வெளியில வருது ஒரு டிராகனா மாறுது அப்படியே அந்த லைட் டிராகன் அவள வானத்துக்கு தூக்கிட்டு போயிடுச்சு இதுதான் நடந்ததுன்னு எடுத்து சொல்றாரு அந்த அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்கிறாப்ல பேசிக்கிட்டே அவங்க ரொம்ப தூரம் காட்டு பக்கம் குதிரையில வந்துட்டு இருக்காங்க இங்க வந்து பார்த்தா அதே லைட் ஒரு கோடு மாதிரி போறதை கவனிக்கிறாரு அதே சமயம் பின்னாடி போட்டியாளரும் இன்னும் சில ரெப்ரசன்டேசுகளும் அப்ரசன்டேசுகளும் இவங்க குதிரை இருக்கிற காட்டுப்பகுதியை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்குள்ள இவங்க இளவரசி இளவரசி அப்படின்னு கத்திக்கிட்டு காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்காங்க இந்த காட்டு பக்கம் பார்த்தா ஒரு விலங்கோட குட்டியை காட்டுறாப்புல நமக்கு தெரியுது அது பொம்மையா இவனோட கனவுல அடிக்கடி வரும்ல ஒரு குட்டி விலங்கு அது மாதிரி தெரியுது அந்த பக்கம் ஒருத்தர் முகமுடிய போட்டுக்கிட்டு தடை செய்யப்பட்ட ஒரு ஒரு நடனத்தை நடத்திட்டு இருக்கிறாரு ஆடிக்கிட்டு இருக்கிறாரு தேடி வர்றவங்களை இந்த நடனம் குழப்பங்கிறாரு அவங்களுக்குள்ளேயே குழப்பம் உருவாகட்டும் அதே சமயம் இங்க பார்த்தா போட்டியாளர் முன்னாடி வர ரெண்டு அபரசன் டீஸ் பின்னாடி வருவாங்க இந்த போட்டியாளரை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான் இப்ப நாம அந்த பேரும் புகழும் இந்த போட்டியாளனுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு அவ மேல ஒரு பொறாம உருவாகுது இவன் நமக்கு தேவையே இல்லையே இந்த போட்டியாளனை இளவரசி காட்டு பகுதியை தாண்டி ஒரு மலைப்பகுதியை பாக்குறான் இவனோட கனவுல கண்ட அதே காட்சி அதே கனவா அப்படின்னு யோசிக்கிறான் அந்த தடை செய்யப்பட்ட டான்ஸோட விளைவோ என்னவோ கத்தி எடுத்துட்டு வந்து வெட்ட வர்றாங்க அதுல ஒரு ஆளை அந்த போட்டியாள வெட்டிட்டான் மீதி இருக்கிற ஒருத்தரும்

தான் தெரியுது பாப்போம் இந்த பக்கம் வழக்கம் போல பார்த்தா அங்க ஒரு கை தெரியுது கைக்குள்ள ஒரு குட்டி விலங்கு மாதிரி இருக்குது அந்த கை நம்ம ஹீரோவோட அப்பாவோட கை கைக்குள்ள இருக்கிறது ஒரு குட்டி விலங்கோட பொம்மை மாதிரி தெரியுதுங்க எதுக்கு ஒரு ரூபம் நான் தான் உன்னோட பேரன்ட்ஸ கொன்னேன்னு வந்து நிக்குது இன்னும் முகம் சரியா அவனுக்கு தெரியல கோவத்துல அங்க இருந்த கத்தியை உறிகிட்டு படு வேகமா வெட்டுறதுக்காக வருவான் வேகமா பக்கத்துல வரும்போது அவன் உடம்புல அப்படியே நெருப்பு எரியிறாப்புல இருக்கும் வந்து வெட்டலாம்னு பார்த்தா ஒரு விசில் சத்தம் கேட்குது கூடவே நம்ம சொந்தக்கார பையலோட சவுண்ட் எது உண்மை

இந்த பிரம்மையை விட்டு நம்மளால வெளியில போக முடியாதுங்கிறாப்ல சொல்றாரு சரி நாம எப்படி இந்த பிரம்மைக்குள்ள வந்தோம்னு சொந்தக்கார பைய கேட்டா ஒரு மந்திரத்தால தான் உள்ள வந்திருக்கோம் ஹிப்னடைஸ்ட் பண்ணாப்ல நம்மள யாரோ ஏதோ பண்றாங்கிறாப்ல சொல்றாரு எனக்கு அந்த உணர்வு இருக்கிறதா சொல்றாரு நம்ம சொந்தக்கார பயலும் நீயும் நானும் இந்த பிரம்மையில எப்படி ஒன்னா இருக்கிறோம் ஏன்னா மனசளவுல நாம ஒன்று நினைந்திருக்கிறோம் அதே மாதிரி அந்த இளவரசையும் மனசளவுல நம்மளோட ஜாயின் பண்ணும்போது ஏதாவது ஒரு குளூ கிடைக்கும் அவளோட கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு பாப்போங்கிறாப்ல அப்படி அவளோட நம்ம பிளண்ட் ஆகணும்னா கம்யூனிகேட் பண்ணணும்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச உன்னோட இந்த புல்லாங்குழல் இந்த புல்லாங்களோட இசை இதுதான் நாம மூணு பேரையும் ஒன்னிணைக்க போறதுங்கிற நம்ம ஹீரோ சொல்றாரு உடனே இவனும் புல்லாங்கல் எடுத்து அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறான் பாத்தா மறுபடியும் புறமைக்குள்ளேயே அந்த இளவரசிய இவன் மீட் பண்ற ஃபீல் பண்றான் இளவரசின் கூப்பிட்டா அந்த அம்மா கண்டுக்காம அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏன் ஒண்டிட்டு இருக்குது அதை நிப்பாட்டி என்னன்னு விசாரிச்சா அப்பையும் ஏன் அந்த லெட்டரை கொடுத்தேன்னா கேக்குது மன்னரோட கட்டல அரச கட்டலன்னு சொன்னா இல்ல உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிக்கல அதான் உண்மைங்கிற அப்பல சொல்றான் இல்ல அது உண்மை இல்ல நான் உண்மையிலேயே உன்ன மனசார நேசிக்கிறேங்கிறத ஆனா நானும் அதிகார வரம்புல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறவன் உங்கள மாதிரியா அப்படிங்கிறாப்புல கேக்குறான் ஏன் நீங்க கொஞ்சம் கீழ இருந்தா என்ன அப்படின்னு கேக்குறா இவ அரச கட்டளையா மட்டும் இல்லாம இருந்திருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியம் இருந்திருந்தா உன்னை இழுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிருப்பேன் தான் நெஜம் தாங்குறான் ஆனா என் கூட இருக்கிறத விட அரசர் கூட இருக்கும் தான் நீ சந்தோஷமா இருப்ப அந்த வாழ்க்கை தான் உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான் வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனா சந்தோஷம் இருக்காதுன்னு அவ சொல்லுவா அரசர் கூட நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பழகி பார்த்திருக்கிறியா முதல் பழகிப்பார் அப்புறம் உனக்கு அவர் மேல காதல் வர வாய்ப்பு இருக்குங்கிறான் சந்தோஷமா வாழ பழகி பழகிப்ப அப்படிங்கிறான் நான் தனிமையில இருந்தாலும் என்னோட அந்த இசை அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீ தனிமையில இருந்தாலும் உன்னோட இசையும் உனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நீ யார் கூட இருந்தாலும் சந்தோஷமா வாழ பழகிப்ப அப்படிங்கிறாப்ல அட்வைஸ் போடுறாரு ஆனா அந்த அம்மா ஓடியாந்து நம்ம சொந்தக்கார பையில அப்படியே இருக்கி கட்டி அடுத்த நொடி சுத்தி பனியா இருந்த அந்த பேக்ரவுண்ட் ஒரு வசந்த கால மாதிரி ஃபுல்லா பூக்களால நிறையது பல காலமா நான் தனிமையிலேயே இருக்கிறேன் அப்பாவால தனித்து விடப்பட்டவ அம்மாவை இழந்தவ தனிமையில வாழ்ந்தவ ஆனாலும் நான் இந்த சூழல புரிஞ்சுக்கிறேன் ஆரம்பத்துல இருந்து நான் புரிஞ்சுக்க

ஒரு டிராகன் ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இவங்களை நோக்கி வேகமா வந்து இருக்குது ஓடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓடுறாங்க டிராகன் விடுறாப்புல தெரியல விரட்டிக்கிட்டே வருது பின்னாடி வரவரோ யோ காப்பாத்தியா காப்பாத்தியான்னு கத்துறாரு ஆனாலும் அந்த டிராகன் விடுறாப்புல தெரியல விடாத விரட்டிக்கிட்டே வருது நம்மளால அந்த ரியாலிட்டியவே பொழப்பாரு இவங்களோட பில்டிங் இருக்கிற ஏரியா பக்கம் ஓடுறாப்புல அவருக்கு தோணுது ஆனா அந்த பக்கம் தடை செய்யப்பட்ட அந்த டான்ஸ் ஆடுற மனுஷன் இவங்க ஓடுற அந்த லைன்ல ஒரு கதவை பூட்டை எல்லாம் உருவாக்கிடுறாரு வந்து மோதுன அந்த ஃபோர்ஸ்ல கதவு தானா திறக்குது ஆனா ஏழு புள்ளி கொண்ட ஒரு தற்காப்பு வலையத்தை அவர் உருவாக்குறாரு ஆனா அந்த டிராகன் வந்து மோதன அந்த வேகத்துல தான் ரெண்டு பேரும் உள்ள வந்து விழுந்தாங்க பின்னாடி டிராகன் பார்த்தா கையை விட்டுருப்பான் போல அந்த சொந்தக்காரபை உள்ள கையெல்லாம் கருகி போச்சு இந்த கையை வச்சு என்னால இசைக்க முடியாதே புல்லாங்குழல் இசைக்க முடியாதேன்னு சொல்லி அழுகுறான் சத்தம் பண்றேன் உன்னால மறுபடியும் இசைக்க முடியுங்கிறாப்ல நம்ம ஹீரோ சத்தம் பண்றாரு அவனும் நான் உன்ன நம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிடுறான் மேல பாத்தா அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைக்கிறதுக்கு அந்த டிராகன் முயற்சி பண்ணிட்டு இருக்குது ஒரு கட்டத்துல உடைச்சிக்கிட்டு உள்ளேயும் வருது உடைச்சு உள்ள வந்த அந்த டிராகன் இவர நெருங்கும் போது நம்மாளு ஏதோ டிராகன்களுக்கான மந்திரத்தை ஒன்ன சொல்லிட்டு இருக்கிறார் நெருப்ப சமாளிக்கணும்னா அது நீரால மட்டும்தான் முடியும் மந்திரம் போட்டு தண்ணில எகிறி குதிக்க தண்ணியாலேயே இவர் ஒரு டிராகனை உருவாக்குறார் அந்த தண்ணி டிராகன் வந்த நெருப்பு டிராகனை அப்படியே அணைச்சிட்டு வானத்தை நோக்கி பறந்து போயிட்டே இருக்குது இந்த தடை செய்யப்பட்ட நடனத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு வாத்தி அவமா தான் தெரியுது இது சாத்தியமே இல்லையே இது எப்படி சாத்தியம்னு புலம்பிட்டு இருப்பான் வந்த அந்த தண்ணி டிராகன் அப்படியே அவனை முழுங்கிடுது ஆளோட சோழி முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் மன பிரம்மையில இருந்த அப்புறம் வெளியில வர்றான் பார்த்தா நம்ம இளவரசியோட மடியில தான் கிடக்குறான் நீ நடப்புக்கு வந்துட்டேனா அந்த உடனே முன்னாடி போட்டு மொண்டி போட்டு மரியாதையோட உட்காந்துக்கிறான் இந்த பிரம்மையில இருந்து நான் கத்துக்கிட்டது ஒண்ணு நம்ம எங்க இருந்தாலும் யாராலையும் பார்க்க முடியலனாலும் ஒன்றா சந்தோஷமா இருக்க முடியும் மனதாலையை காதலிப்போம்னு சொல்லிட்டு அரசர் கூப்பிட்ட அரச கட்டளையை ஏத்துக்கிட்டு நான் போறதுக்கு தயாருங்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஆனந்த கண்ணீரை ஊத்திகிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் நம்ம ஹீரோ முழிக்கிறான் பார்த்தா கட்டப்பட்ட நிலைமையில தான் அவனும் மரம அந்த மன பிரமைக்குள்ள இருந்துருக்கிறான் எதுக்கு இருந்த மற்ற அப்பரசெண்டீஸ் எல்லாம் ஒரு மாதிரி கிடக்குறானுங்க கை கட்டை ஊத்துட்டு நம்ம ஆளே எந்திரிக்கிறார் அப்ரசன்டீஸ் எல்லாம் மல்லாந்து கிடக்குறாங்க எந்திரிச்சி திருன்னு நடந்து வர்றான் வெளியில இருந்து அப்ரசன்டிஸ் எல்லாம் உள்ள ஓடியாராங்க வேகமா கோவமா ஹெச்எம்மா பாக்கிறது

ஆலோசகர் இங் யாங் நீ இன்னும் தேர்ந்தெடுக்கல விருப்பப்பட்டா நம்ம ஹெச்எம் இருக்கிறாரு அவரையே நீ உனக்கான ஆலோசகரா தேர்ந்தெடுத்துக்கலாமே இங் மாஸ்டரா தேர்ந்தெடுத்துக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் ஆலோசனை கொடுத்தா அத அரசர் ஏத்துக்காம நம்ம ஹீரோவ பத்தி விசாரிக்கிறார் ஏதோ ஒரு டிராகனையே விரட்டினானாமே அவனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறாப்ல இதுதான் நம்ம ஹீரோ மேல ஹெச்எம்முக்கு பொறாம உருவாக காரணம் இதுல நம்ம வேண்டாத வாத்தி அவர் ஏன் உங்களுக்கு உதவி செஞ்சார்னு கேட்டா ரொம்ப ஈஸி நான் இங் யாங் மாஸ்டரா ஆயிட்டேன்னா மன்னரோட ஆலோசகர் ஆயிட்டேன்னா என்னோட ஹெச்எம் பதவி உனக்கு தாங்குறாப்ல அந்த வேண்டாத வாத்திய ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த ஹெச்எம் இந்த கிராண்ட் மாஸ்டர் நம்ம லீடரு அவன் குடிக்க வேண்டிய அந்த குளிர்பானத்துல விஷத்தை கலந்தது சாட்சாச்சு நம்ம வேண்டாத வாத்தி தான் அது தெரியாம அவன் குடிச்சு ஐயோ தவிக்கிறே தண்ணி வேணுமே சொல்லிட்டு கிணத்து பக்கம் வருவான் அப்ப அவனை புடிச்சு உள்ள தள்ளி விட்டதும் அதே வேண்டா வாத்தி தான் அப்புறம் அதை ஒரு சூனிய மாதிரி ஒரு சூனிய பொம்மைய வச்சு அந்த சூனிய பொம்மையில நம்ம ஹீரோ மாதிரியே ஹேண்ட் ரைட்டிங்ல அதே மாதிரி எழுதி புதைச்சு வச்சதையும் இவன் அந்த வேண்டா வாத்தி தான் எல்லாமே இவனை மாட்ட வைக்கிறதுக்காக சரி நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன் ஆனா அந்த இளவரசியை

வரும் பாத்தீங்களா அது பயங்கர விஷம் கொண்டதா இருக்கும் அந்த மாதிரி வெறுப்புங்கிற விஷத்தை இருக்கிற சிசிய பிள்ளைங்க மேல எல்லாம் ஏவி விட்டு அவங்க எல்லாத்தையுமே ஒரு கற்பட பானைக்குள்ள போட்டு விட்டாப்ல அவங்களுக்குள்ள சண்டைய மூட்டி ஒரு மனோவசிய விஷத்தையே உருவாக்கி இருக்கிறார் அத்தனை பேர்ல மீண்டு வந்த ஒருத்தன் பானைக்குள்ள போட்ட விஷம் இருக்கிற ஐட்டங்கள்ல ஏதாவது ஒரு உயிரினம் வெளியில வரும் பாத்தீங்களா உயிரோட அது பயங்கர விஷம் கொண்டதா இருக்கும் அந்த மாதிரி நான் தேர்ந்தெடுத்த வந்தா நீங்கிறாரு இந்த வருஷம் மட்டும் இல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தன்னோட வளர்ச்சிக்கு போட்டியா யாரெல்லாம் வருவாங்கன்னு இவர் நினைக்கிறாரோ எல்லா பேரையும்

மாறுங்கிறாப்ல நான் இன்னும் தோற்கப்படவில்லைங்கிறாரு இன்னும் எனக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாரு அரசருக்கு ஒரு ஆலோசகரா இங்க அங்க மாஸ்டரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாரு சொல்லிட்டு பக்கத்துல வந்து கத்தியால குத்துவாப்ல பச்ச அது அப்படி குத்தும் போதுதான் தெரியும் அது ஒரு பொம்மைன்னு நம்ம ஹெச்எம்ஏ மனோவசியத்துக்குள்ள இவ்வளவு நேரம் வச்சிருந்திருக்கிறான் நம்ம பய என்னோட அப்பா அம்மாவை புதச்ச இடத்துல ஒரு பொம்மையையும் சேர்த்து புதச்ச இல்ல அந்த குட்டி பொம்மை தான் இது அத வச்சே உன்ன நான் மனோவசியப்படுத்திட்டேங்கிறாப்ல இல்லையே அதை இந்நேரம் மக்கி மண்ணா போயிருக்கணுமேங்கிறாரு அவர் உண்மலா ஆனா நான் இந்த பொம்மையை நீ உருவாக்குனா இந்த மனோவசிய உலகத்துல இருந்து இப்ப லேட்டஸ்டா கொண்டு வந்ததுங்கிறாப்ல ரியல் உலகத்துக்கு கொண்டு வந்ததா சொல்றான் இல்ல அது வாய்ப்பே இல்ல மனோவசிய மாய உலகத்துக்குள்ள இருந்து நிஜ உலகத்துக்கு எதையும் எடுத்துட்டு வர முடியாதுங்கிறாரு ஹெச்எம் எந்த மனுஷனாலையும் அதை செய்ய முடியாதுங்கிறாரு ஆனா என்னால முடியும் அப்படின்னு சொல்லி லைட்டா சுண்டி விடுவாப்ல அந்த பொம்மை மறைஞ்சிடும் இவங்கைக்கு மாறிடும் என்னால இது முடியுங்கிறத ரகசியமாவே வச்சுக்கங்க நீங்க நினைச்சாலும் வெளியில சொல்ல முடியாதுங்கிறாப்ல அப்புறம் ஏதோ ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிக்க ஒரு மரம் மாதிரி ஏதோ ஒண்ணு உருவாகி அந்த ஹெச்எம்ஐ புடிச்சு இழுக்குது கொஞ்சம் கொஞ்சமா அவரை முழுங்குது இதின் கடவுளை வேண்டி இந்த வயலுக்கு சாவ வரட்டும்னு மந்திரத்துல ஏதோ சொல்ல இந்த பண்ண பாவத்துக்கு இவருக்கு தண்டனைய கொடு அப்படின்னு வேண்டிக்க நம்ம ஹெச்எம் முழுசா மரமா மாறி நிப்பாரு இடியின் கடவுள தானே வேணா மேல இருந்து ஒரு இடி வந்து அப்படியே அவரோட தலையில ஒரு இறங்க இறங்கும் பாருங்க அடுத்த நொடி அப்படியே விழுந்துட்டார் மரமெல்லாம் பொசுங்கி போச்சு ஹெச்எம் அப்படியே விழுறாரு எந்த ஒரு மனுஷனாலும் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு ஹெச்எம் சொன்னார்ல மேபி நம்ம ஹீரோ ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் பிறக்காம அந்த ஃபாக்ஸ் டீமன் சொல்றாங்கல்ல நரி டீமன் அந்த மாதிரி ஒரு மனுஷிக்கு பிறந்திருக்கலாம் அதனாலதான் அவனால இதெல்லாம் பண்ண முடியுதோ என்னவோ நெருப்பு டிராகன்ல இருந்து நடந்த எல்லாமே நம்ம மனசுக்குள்ள நடந்த போராட்டம்னு ஹீரோ எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான் பயலுக்கு ஆனா இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது மனோவசியத்துல நாம செத்துட்டதா அவன இருந்தா நெஜத்துல நம்ம இதைய நின்னுடும் நாமளும் செத்துருவோம் அதனாலதான் மனோவசியத்துல மாட்டி இறந்து போன அப்பிரசண்டிசுகிற அத்தனை பேருமே நிஜத்திலயே இறந்து போனாங்களாம் அப்ப நாய சாகலன்னு சொந்தக்காரபாய கேப்பான் ஏன்னா அந்த மனோவசிய உலகத்துல இவன் கை கருகி போயிருந்த அந்த நிலைமையில கூட உன்னால மறுபடியும் இசைக்க முடியும் நான் உன்னை இசைக்க வைப்பேன் இது சத்தியம்னு சத்தியம் செஞ்சு கொடுத்தான்ல அப்போ நம்ம ஹீரோவை நம்புனா மனசார அந்த நம்பிக்கை தான் நிஜத்துல இவரை சாகாம வச்சுக்கிட்டது கட் பண்ணா இப்போ அரசர்கிட்ட ரெண்டு மூணு பேர் உட்கார்ந்து இருக்காங்க அரசருக்கான ஆலோசகரை இங்கியாங் மாஸ்டரை தேட வேண்டிய செலக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆனா அந்த தகுதி இருந்த ஆர்டர்ல முத ஆளா இருந்தது யாரு நம்ம ஹெச்எம் அவரு இறந்துட்டாரு அடுத்த லெவல்ல இருந்தது நம்ம டாக்டர் பதவியில இருந்து நம்ம வேண்டாத வாத்தி அவரும் இறந்துட்டாரு அதற்கு அடுத்து மூணாவது வரிசையில் இருக்கிறது நம்ம ஹீரோக்கு வேண்டிய வாத்தி நம்ம ஹீரோவ வளர்த்த வாத்தி அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது மன்னரும் நீங்க இங்கியாங் மாஸ்டராக எனக்கு ஆலோசராக தயாரா கேட்க ஒரு லீடர் பதவியில் இருக்கிற ஒருத்தன உங்களோட ஆலோசகராக்க தான் விரும்புறதா தனக்கு அந்த பதவி வேணாம் நம்ம ஹீரோக்கு ஒப்படைங்கன்னு அவர் கேக்குறாரு யாருக்கு நம்ம ஹீரோக்கா இன்ட்ரஸ்டிங் அருமை அப்படிங்கிறாரு மன்னரும் கூட மனாவசிய உலகத்துல பவர்ஃபுல்லா இருந்த அந்த நெருப்பு டிராகன் அது பொறாமையோட வெளிப்பாடு தண்ணியிலேயே நம்ம ஹீரோ ஒரு டிராகன உருவாக்குனான்ல அது நம்ம ஹீரோவோட நம்பிக்கை ஆனா நம்ம இளவரசியோடைய கோல்டன் டிராகன் இருக்கே அது எதை குறிக்குதுன்னு விசாரிக்கிறான் நம்ம சொந்தக்காரவ அதோட அர்த்தம் காதலா உன்மீது அவ வச்சிருக்கிற காதலின் அர்த்தம்தான் அது அப்படிங்கறாரு நம்ம ஹீரோ அந்த காதலோட வலி தான் த பெயின் ஆஃப் லவ் தான் டிராகனா மாறனதா சொல்றாப்புல ஓ அது உண்மைதால அப்படின்னு இவனும் ஃபீல் பண்ணு